நன்றி ஐயா. ராஜன் ஐயா தொடங்கலாமா? ஆ தொடங்க ஐயா, தொடங்கலாம் ஐயா. கிளியரா இருக்கா? 7:35 ஐயா, 7:35 வரைக்கும் பேசலாம் ஐயா நீங்க. ஓகே ரைட், நன்றி. ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. கே கே நகர் சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நடைமுறை சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். வள்ளல் பெருமானின் திருமுகங்கள் என்று என்னை பேச பணித்திருக்கின்றார்கள். இந்த கே கே நகர் சங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம் எல்லை அனைவருக்கும் நினைவுக்கு வருபவர் நமது ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். அவர்களுடைய அந்த அரிய முயற்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அங்கே தொடர்ந்து சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்தது. அதை தொடர்ந்து இப்பொழுது நமது ராஜேந்திரன் ஐயா அவர்கள், திரு கந்தசாமி ஐயா அவர்கள் அதை கையில் எடுத்து தங்களுடைய விடாமுயற்சியிலே அதை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்குகின்றேன். வள்ளல் பெருமானுடைய திருமுகங்கள், இது திருமுகங்கள் அப்படின்னு சொல்றது ஏன் சொன்னாங்க? திருமுகங்கள் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? கடிதம் தானே இது, நம்ம எல்லாரும் கடிதங்கள் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருந்திருக்கோம். இது வரைக்கும் திருமுகங்கள் அப்படின்னு நம்ம வந்து சாதாரண நிலையில இருக்கக்கூடியவர்கள் இந்த திருமுகங்கள் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு லெட்டர் எடுத்து படிச்சாங்கன்னா அந்த பேப்பர்ல அந்த லெட்டர் எழுதி நம்மளோட முகத்தை காமிப்பாங்க. சினிமால பார்த்திருக்கோம், உண்மையிலே அதுதான் அதுக்கு பொருள். அவர்கள் நம்மிடையே நேரடியாக பேசுவது போல அந்த கடிதங்கள் அமைந்திருக்கும். அந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது யார் அந்த கடிதத்தை எழுதினார்களோ அவர்களுடைய முகம் நமது நினைவுக்கு வரும். அதனால்தான் இதற்கு திருமுகங்கள் என்று பெயர். திருமுகங்கள் என்று வழங்குவதுதான் மரபு. நாம் என்னமோ அதை உயர்த்தி சொல்றதா நினைச்சிருக்க, இல்ல, கடிதங்களை திருமுகங்கள் என்று சொல்வதுதான் மரபு. சோ அப்படி வள்ளல் பெருமானுடைய இந்த திருமுகங்கள் அப்படின் போது வள்ளல் பெருமானுடைய முகம் நமக்கு தெரிய வேண்டும். ரத்தன முதலியாருக்கு இவ்வளவு கடிதங்கள், வேலு முதலியாருக்கு இவ்வளவு கடிதங்கள், அப்பா செட்டி அவர்களுக்கு கடிதங்கள் அப்படின்னு பல விதமான கடிதங்கள் உண்டு. அதுல நமக்கு கிடைத்தவை ரத்தன முதலியாருக்கு கிடைத்த எழுதிய கடிதங்கள் தான் நமக்கு பெரும்பளவிலே கிடைத்திருக்கின்றது. அப்ப அந்த கடிதத்தை வாசிக்கும் போது, நான் தான் ரத்தன முதலியாரு, எனக்கு வள்ளலார் கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு வாசிக்கும். அந்த மாதிரி வாசிச்சோம் அப்படின்னா தான் அதனுடைய உண்மையான பொருளை நம்மளால கிரகிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 38 கடிதங்கள் ரத்தன முதலியாருக்கு எழுதியதாக இருக்கின்றது. அதே போல வேலு முதலியாருக்கு 7 கடிதங்கள் இருக்கும். மற்ற அன்பர்களுக்கு வரைந்தவை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 3 கடிதங்கள் இருக்கும். இதையெல்லாம் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார். அதில் 1-2 விடப்பட்ட போது நமது ஊர் நடிகள் ஐயா அவர்கள் அதையும் எடுத்து சேர்த்து இந்த திருமுகங்களில் பெரிய பணியாற்றி இருக்கின்றார்கள். முக்கியமான கடிதங்கள் ஒரு சும்மா ஒரு 4-5 கடிதங்கள் நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு புரியும். இது வள்ளல் பெருமானுக்கு மற்ற அன்பர்கள் எழுதிய கடிதங்கள்னு அது ஒரு 7-8 இருக்கு. அதுல 1-2 பார்க்கலாம், அது இன்னும் சிறப்பாக இருக்கு. நான் ஆக்சுவலா அதுதான் மொத்தமா பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா வள்ளல் பெருமான் எழுதிய திருமுகங்களை தான் நம்ம எப்பயுமே பார்த்துட்டு இருக்கோம். வள்ளல் பெருமானுக்கு எழுதிய திருமுகங்கள் அப்படின்னு இருக்கு.
ரத்தன முதலியாருக்கு அதாவது திருமுகங்களிலிருந்து நாம் எதை தெரிந்து கொள்ள முடியும் அதுதான் இங்க விஷயம். அவர் ரத்தன முதலியாருக்கு எழுதுறாரு, வேலு முதலியாருக்கு எழுதுறாரு, எல்லாத்தையும் எழுதுறாருன்னா அப்போ அப்பொழுது நடந்த சம்பாஷணைகள் அது வந்து கடித போக்குவரத்துகள். ஆனால் அதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த கடிதங்கள் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கடிதங்கள் என்பது வள்ளல் பெருமான் 1867 நிறுத்திடுற, வடலூருக்கு வர வரைக்கும் வள்ளல் பெருமான் இந்த கடித போக்குவரத்து வைத்திருந்திருக்கின்றார். வடலூரிலே வள்ளல் பெருமான் தன்னுடைய இருப்பிடத்தை கருங்குழியிலிருந்து வடலூருக்கு மாற்றிய பிறகு அவரிடமிருந்து கடிதங்கள் சென்றதாக தெரியவில்லை. ஏதோ ஒன்று ரெண்டு கடிதங்கள் இருக்கும், மற்ற கடிதங்கள் எல்லாம் கடிதங்களாக இல்லாமல் அறிவிப்புகளாக வருகின்றன. மேட்டுக்குப்பத்திற்கு வள்ளல் பெருமான் எழுந்தருளிய பின்னர் அது அறிவிப்புகள் கட்டளைகள் என்கின்ற அளவிலே அதனுடைய போக்கு மாறுகின்ற மாறுபடுகின்ற 1867 வரையிலே வள்ளல் பெருமான் எழுதிய கடிதங்களை நாம் பார்க்கும் பொழுது அன்பு அறிவு இரக்கம் ஒழுக்கம் முதலிய நற்குணங்களால் சிறந்து நமது கண்மணி போல் விளங்குகின்ற அன்புள்ள தங்களுக்கு சிவபெருமான் திருவருளால் சிவஞானமும் தீர்க்காயிலும் சிந்தித மனோரத சித்தியும் மேன்மேல் உண்டாவதாக அப்படின்னு எழுதி ஆரம்பிக்கிறார். நிறைய கடிதங்கள் பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி ரத்தன முதலியாருக்கு தீர்க்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேலும் உண்டாவதாக. இப்படிதான் எல்லா கடிதங்களும் பார்ப்போம். அருளறி ஒழுக்கம் முதலிய சுபகுணங்களில் சிறந்த சிரஞ்சீவி ரத்தன முதலியாருக்கு சிவகராட்சத்தால் தீர்க்காயிலும் சகல சம்பத்தும் உண்டாவனவாக. இப்படி அந்த கடிதத்திற்கே உண்டான மரபின்படி வள்ளல் பெருமான் அவர்களை போற்றி வணங்கி அந்த கடிதத்தை தொடங்கி எழுதியிருப்பார். அவ்வளவு பாசம், அவ்வளவு நேசம், அவ்வளவு நட்பு, இதையெல்லாம் நான் பார்க்க முடியும் அந்த கடிதங்களிலே. பின்னாளிலே வரக்கூடிய கடிதங்களிலே வள்ளல் பெருமான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்பா செட்டி அவர்களுக்கு அப்படின்னு எழுதுவார். அவ்வளவுதான், அப்பா செட்டி அவர்களுக்கு. இந்த கண்ணே மணிய முத்தே அதெல்லாம் பின்னாடி பிற்காலத்திலே காணாம போயிருச்சு. ஏன் இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமான் அதுவரை வைத்திருக்கக்கூடிய அந்த பற்று, அந்த நட்பு என்கின்ற பற்று கூட பின்னாளிலே மாறுபடுகின்றது. எப்படி இல்லாம அந்த ஆன்மநேயம் என்கின்ற ஒரே சமநிலையிலே வள்ளல் பெருமான் வந்தவுடன் அந்த தனி சிறப்பு என்னுடைய பிள்ளை அப்படின்னா எப்படி இருக்கும், அது மாத்திர என்னுடைய நண்பன் ரத்தன முதலியார் அப்படின்னும் போது அதிகமான ஒரு வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருப்பார். அதுக்கப்புறமா வரும்பொழுது அவருடைய அந்த போக்கு அனைத்து ஆன்மாக்களும் சமம்தானே அப்படின்ற ஒரு போக்கை நம்மால் அந்த கடிதங்களிலே திருமுகங்களிலே பார்க்க முடியும். பின்னாளிலே வரக்கூடியதெல்லாம் அறிவிப்புகள் கட்டளைகள் அவ்வளவுதான், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவ்வளவுதான். நீ கேட்டா கேளு, கேட்காட்டி நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்றேன். அந்த அளவிற்கிலே பின்னாடியிலே பின்னாளிலே 70, 71, 72 அந்த காலங்களிலே வரக்கூடியவை எல்லாம் அறிவிப்புகள் கட்டளைகள் என்று பிரித்து போட்டிருக்கின்றார்கள். சோ திருமுகங்கள் அறிவிப்புகள் கட்டளைகள் எப்படி அது மாறுபடுகின்றது பாருங்கள். திருமுகங்கள் அறிவிப்புகள் கட்டளைகள், பிற்காலத்திலே வரக்கூடியதெல்லாம் கட்டளைகள், இதை செய்யுங்கள் அவ்வளவுதான். ஏன் அதுக்குன்னு கேட்கவே முடியாது. ரெண்டாவது விஷயம் ஆர்குமெண்டே கிடையாது. அப்படி வள்ளல் பெருமான் அதை இந்த கண்ணோட்டத்திலே தான் இந்த திருமுகங்களையும் அறிவிப்புகள் சில சர்ச்சைக்குரிய கடிதங்கள் சன்மார்க்கத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும். சிரஞ்சீவி முருகப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு சகல பாக்கியமும் புத்திர சம்பத்தும் தீர்க்காயிலும் மேன்மேலும் உண்டாவதாக. சிரஞ்சீவி குமாரசாமி அவ்விடம் வருகிறபடியால் அவனுக்கு படிப்பும் முயற்சியும் ஊதியமும் உண்டாகின்ற வகை எவ்வகை அவ்வகை ஆராய்ந்து கூட்ட வேண்டும். இதுவற்றி உனக்கு முக்கியம் தெரிவிக்க வேண்டியது ஒன்று என்னென்றால் வறுமை பாராட்டலும் கண்ணோட்டம் செய்தலும் சுற்றம் தழுவலும் அவசியம் சம்பாதிக்க வேண்டும் என்பது மாத்திரம் என்பது நீ மாத்திரம் அடிக்கடி கவனிக்க வேண்டும். இது நம்ம முக்கியமான ஒரு விஷயம். பழமை பாராட்டலும் கண்ணோட்டம் செய்தலும் சுற்றம் தழுவுதலும்
அவசியம் சம்சாரிக்க வேண்டும் என்பது நீ மாத்திரம் அடிக்கடி கவனிக்க வேண்டும். நீ எப்போதும் உன் மாப்பிள்ளை அல்ல, புது மாப்பிள்ளை. என் போல்வார் மேல் ஞாபகம் இராது. விளையாடுற ஃப்ரெண்டுகிட்ட கல்யாணம் ஆச்சு மாப்பிள்ளப்பா என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா, என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு விளையாடுறார் ரத்ன முதலியார் கூட. நீ இப்போது முன் மாப்பிள்ளை அல்ல, புது மாப்பிள்ளை. எம்போல்வார் மேல் ஞாபகம் இராது, ஆதலால் ஞாபகப்படுத்தினே, ஆதலால் ஞாபகப்படுத்தினே. எவ்வளவு அந்யோன்யம் பாருங்க. அப்படி ஒரு ஊடல், நண்பரோட ஊடல். இந்த இடத்துல பழமை பாராட்டலும் கண்ணோட்டம் செய்தலும் சுற்றம் தழுவுதலும் சம்சாரிக்கு அவசியம் வேண்டும். இது நம்ம எடுத்துக்கணும். நம்மளாம் சம்சாரி தானே, இன்னும் துறவி ஆகலையே இல்லையா? சன்மார்க்கத்துல நம்ம யாரும் வந்து துறவரம் மேற்கொண்டு போயிடல, எல்லாரும் சம்சாரத்துல இருந்து தானே சன்மார்க்கத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு எது அவசியம்? பழமை பாராட்டலும் கண்ணோட்டம் செய்தலும் சுற்றம் தழுவுதலும் அவசியம். இந்த திருமுகத்திலிருந்து இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அடுத்த இன்னொரு திருமுகத்துல சொல்வாரு, இதன் அடியில் சிவ சந்நிதான சாட்சியாக தெரிவிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு ஒரு பாராகிராஃப் கொடுக்கிறார் பாருங்க. பிரம்மா விஷ்ணு ருத்ராதிகளுடைய பதங்களும் அந்த கர்த்தாக்களும் அவர்களால் சிரிச்சி திதி சங்காரம் செய்யப்பட்டு வருகிற தேகாதி பிரபஞ்சங்களும் அனித்தியம் ஆகலில் நித்தியமாகியும் என்றும் ஒரு தன்மை உள்ளதாகியும் சச்சிதானந்த வடிவமாகியும் அகண்ட பரிபூர்ண வஸ்துவாகியும் விளங்கிய சிவமே நமக்கு பொருள். அன்றியும் தாய் தந்தை குரு தெய்வம் சிநேகர் உறவினர் முதலியவர்களும் மேற்குறித்த சிவத்தின் திருவருளை அல்லது வேறில்லை. நாம் பல ஜனனங்களை தப்பி மேலான இந்த மனித பிறவி எடுத்தது சிவத்தின் திருவருளை பெறுவதற்கே. எவ்வகை பிரயாசத்தினாலாவது அந்த அருளை அடைய வேண்டும். அந்த அருள் எவ்வகையால் வரும் என்றால் எல்லா உயிர்களிடத்திலும் தயவும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் சிவத்தினிடத்தில் அன்பும் மாறாத நம்மிடத்தில் இருந்தால் அந்த அருள் நம்மை அடையும், நாமும் அதனை அடைந்து எதிரற்ற சுகத்தில் இருப்போம். இது சத்தியம். இனி மேற்குறித்த சாதனத்தை நாம் பெறுவதற்கு சிவபஞ்சாட்சர தியானமே முக்கிய காரணமாக இருக்கிறது. ஆகலில் இடைவிடாது நல்ல மனத்தோடு அதனை தியானிக்க வேண்டும். அதனை இதன் அடியில் குறிக்கின்றேன். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. நான் செய்த புண்ணியம் யாதோ சிவாய நம எனவே ஊன் செய்த நாவை கொண்டு ஓத பெற்றேன். இதனை கண்டு தியானித்து வந்தால் பின்பு எல்லாம் விளங்கும். இதை மற்றவர்களுக்கு வாசித்து காட்டப்படாது. எப்படி ஒரு குறிப்பு கடைசியில. அப்ப இது பொதுவாக எல்லோருக்கும் அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஆனா தியானம் பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் கத்துக் கொடுக்க கூடாது. தியானத்தை வரவங்களுக்கெல்லாம் தியானத்தை கத்துக் கொடுக்கறதுங்கிறது ஒரு தவறான ஒரு செய்கை. அவர்கள் ஒரு பக்குவ நிலைக்கு வந்த பின்னர் மட்டும்தான் அவர்களுக்கு தியானத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். குருகுல வாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குருகுலத்துல எப்படி அதை படிப்படியாகத்தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஆனா இங்க சன்மார்க்கத்திலே அப்படி இல்லை. நம்ம எல்லாருமே வந்து வந்த உடனே ஆறாம் திருமுறையை கையில கொடுத்துருது, அகவலை கையில கொடுத்துருது, படிக்க சொல்றது, இப்படித்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். உடனே தீட்சை, உடனே ஒரு வாரம் சங்கத்துக்கு வந்திருப்பாங்க, உடனே யாருக்கிட்டையாவது தீட்சை வாங்கிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தீட்சை வாங்கிட்டு தியானம் பண்ணி இதனால்தான் இன்னும் யாரும் அருளை பூரணமாக அடையவில்லை. வள்ளல் பெருமான் ஒரு படிநிலைகளை அங்கே வகுத்திருக்கின்றார். இங்க பாருங்க, பிரம்மா விஷ்ணு ருத்ராதிகளுடைய பதங்களும் அந்த கர்த்தாக்களும் அவர்களால் சிரித்தி திதி சங்காரம் செய்யப்பட்டு வருகிற தேகாதி பிரபஞ்சங்களும் அனித்தியம். அது நிறைய இருக்கு, அது நிறைய இருக்கு. அனித்தியம் அப்படின்னும் போது அது நித்தியம் இல்லாதது, அதுவும் போயிடும், அதுவும் அழியக்கூடியதுன்ற எது? பிரம்மா விஷ்ணு ருத்ராதிகளுடைய பதங்கள் அழியக்கூடியதுங்கிற அந்த கர்த்தாக்களும் அவர்களால் சிருட்டி திதி சங்காரம் செய்யப்பட்டு வருகிற தேகாதி பிரபஞ்சங்களும் அவர்களால் உருவாக்கப்படுகின்ற பிரபஞ்சங்கள் கூட அனித்தியம், அழியக்கூடியது, நித்தியம் இல்லை என்று சொல்லுகின்றார். எவ்வளவு பெரிய விஷயத்த கடிதத்துல சொல்றாரு பாருங்க.
நித்தியமாகியும் என்றும் ஒரு தன்மை உள்ளதாகியும் சச்சிதானந்த வடிவமாகியும் அகண்ட பரிபூரண வஸ்துவாகியும் விளங்கிய சிவமே நமக்கு பொருள். இது அருட்பாளர் நிறைய இடங்களில் சொல்வார், சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவபெழிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரி. நாம் அறிய வேண்டிய பொருள் எது அப்படின்னா சிவம். சிவம்னா என்ன? நம்ம உடனே வந்து சிவபெருமானை தான் நம்ம கற்பனை பண்ணிப்போம். சிவம் என்றால் சிவபெருமான் அல்ல. ரொம்ப அழகா ஐயா சொல்லுவார், ஒரு மலம் உள்ளது ஆன்மா, மூன்று மலம் உள்ளது ஜீவன், ஐந்து மலம் உள்ளது பசு, மலமற்றது என்ன? சிவம். மலமற்றதுதான் சிவம். மலமற்ற நிலையில் எது யார் இருக்கின்றாரோ அவர்கள் எல்லாம் சிவம். அந்த சிவம் தான் நாம் அடைய வேண்டிய பொருள். மலத்தை எல்லாம் நீக்க வேண்டும். ஆணவம் கண்மம் மாய என்கின்ற மூன்று மலங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மலங்களை எல்லாம் நீக்கி சிவமாக வேண்டும். அந்த சிவமாகிய பொருளை நாம் அடைய வேண்டும். சிவம் தான் நாம் அடைய வேண்டிய பொருள். எவ்வளவு ஜனனங்கள், எவ்வளவு பிறவிகள் எடுத்துட்டு வந்துட்டோம். ரொம்ப அழகா கொடுக்கிறாரு, பல ஜனனங்களை தப்பி மேலான இந்த மனித பிறவி எடுத்தது சிவத்தின் திருவருளை பெறுவதற்கே. இந்த மனித பிறவி எதுக்கு நமக்கு வந்துச்சு? இப்படி எல்லாம் நம்ம ஜாலியா அப்படி வாழ்ந்துட்டு போறதுக்கா? இந்த தேகத்தை நித்தியமாக்கிக் கொள்வதற்காகவும் ஆன்மலாபத்தை பெறுவதற்காகவும் மட்டுமே கொடுக்கப்பட்ட தேகம் இந்த மனித தேகம். இதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம மனித தேகம் எடுத்துட்டோம்னா ஓகே, ஆறறிவு உள்ள ஒரு உயர்ந்த தேகம், கரெக்ட். அதுல என்ன பண்றோம்? அந்த அறிவை பயன்படுத்துகின்றோமா என்றதுதான் இங்க பெரிய கேள்வி. அந்த அறிவு எதற்காக கொடுக்கப்பட்டது? பகுத்தறிவு, ஆறாவது அறிவு எதற்காக கொடுக்கப்பட்டது? எதற்காக கொடுக்கப்பட்டது? நிறைய பொருள் எல்லாம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு வாழ்க்கையில நல்லா சுகமா இருக்கிறதுக்காகவா? இல்லை. அந்த அறிவு, அந்த சுதந்திரம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், இறைவனை நாம் ஆன்மாவை தெரிந்து கொண்டு தன்னை அறிந்து இன்பமுட வெண்ணிலார். நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தின் நிலை எப்படிப்பட்டது என்று விசாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேறு உபதேசத்திலே சொல்லுவார். அப்ப அந்த ஆறாவது அறிவு ஆகிய பகுத்தறிவு, அந்த மேலான ஒரு சுதந்திரம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், இந்த தேகம் இருக்கும் பொழுதே இறை நிலையை அடைய வேண்டும், இந்த தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொள்ள வேண்டும், அதற்காகத்தான் இந்த மனித தேகமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதற்காகத்தான் இந்த ஆறாவது அறிவு மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ரொம்ப அழகா கொடுக்கிறார். எவ்வளவு பிரயாசத்தினாலாவது அந்த அருளை அடைய வேண்டும், எப்பாடுபட்டாவது அந்த அருளை அடைய வேண்டும், எவ்வளவு பிரயாசத்தினாலாவது அந்த அருளை அடைய வேண்டும், எப்படியாவது என்ன பாடுபட்டாவது அடைய வேண்டும். தான் படும் பாடு சிவனே உலக நிலையிலும் பஞ்சுதான் படுமோ, சொல்லத்தான் படுமோ, எண்ணத்தான் படுமோ அப்படின்னு பாடு. அந்த அருள் எவ்வகையால் வரும் என்றால், அதுக்கு வழி சொல்லுகிறார், எவ்வகையால் அந்த அருள் வரும் என்றால், எல்லா உயிர்களிடத்தும் தயவும், எல்லா உயிர்களிடத்தும் தயவும், பிரபஞ்சத்தில் வெறுப்பும். இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு சொன்னா நம்ம அடையக்கூடிய அந்த போகங்கள், சுக போகங்கள், சிற்றின்பங்கள் வச்சுக்கோ. இந்த பிரபஞ்சத்தில் வெறுப்பும் சிவத்தினிடத்தில் அன்பும் மாறாது நம்மிடத்தில் இருந்தால், மூணுமே மாறக்கூடாது, மூணுமே எப்பொழுதுமே உயர்ந்த நிலையில இருந்துகிட்டே இருக்கும். மூணுமே நம்ம ஏதாவது ஒண்ணுத்த குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம்னா பிரயோஜனம். எல்லா உயிர்களிடத்தும் தயவும், இந்த பிரபஞ்ச போகத்திலே வெறுப்பும், சிவத்தின் இடத்திலே அன்பும் மாறாது இருக்குமே ஆனால், அந்த அருளை நாம் அடைவோம், அருள் நம்மை அடையும். நாம் அந்த அருளை அடைந்து எதிரற்ற சுகத்தில் இருப்போம். எப்படி அந்த வார்த்தை பாருங்க, எதிரற்ற சுகத்தில் இருப்போம். இந்த மூணுத்தையும் நம்ம கடைபிடிச்சோம்னா நம்மளுடைய அந்த இன்பத்திற்கு தடையே இருக்காதுங்கிற, தடையாவும் தவிர்த்தே என்னை தாங்கி கொண்டாண்டவனே, அந்த மாதிரி அந்த தடை இருக்க எதிரற்ற சுகத்தில் இருக்கும். எவ்வளவு அருமையான ஒரு வாசகம், எவ்வளவு முக்கியமான விஷயத்தை இந்த கடிதம் மூலமாக நமக்கு தெரியும். அப்ப அந்த தியானம், சிவபஞ்சாட்சர தியானமே முக்கிய காரணமாக இருக்கிறது. சிவபஞ்சாட்சர தியானம்,
இப்ப நமக்கு எது சிவ பஞ்சாட்சரம்? நம்மளுக்கெல்லாம் சன்மார்க்கிகளுக்கெல்லாம் சிவ பஞ்சாட்சரம் எது? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த மகாமந்திரம் தான் நமக்கெல்லாம் சிவ பஞ்சாட்சரம். மற்றதெல்லாம் மந்திரங்கள், இது மகாமந்திரம். மற்றதெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொண்டானா என்று தெரியவில்லை. ஆனா மகாமந்திரத்தை சொல்லும் போது இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லுகின்றார். இறைவன் ஏற்றுக்கொண்ட மந்திரம் இந்த அருட்பெரும் ஜோதி மகாமந்திரம். நான் எப்பயுமே சொல்லுவேன், அது எழுத்துப்பிழை இல்லாம சொல்லுங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றது வழக்கம். ராஜேந்திரன் ஐயாவுக்கு தெரியும், அந்த கே கே நகர் சங்கத்துல நான் அடிக்கடி சொல்லுவேன். அதுல எல்லாரும் அருட்பெரும் ஜோதி நீமும் போட்டுருவாங்க, மிகவும் தவறு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆனா மந்திரத்திலே அந்த ஓசை மிக முக்கியம். எழுத்துப்பிழை இருந்ததுனால் ஓசை மாறிவிடும், அப்புறம் மந்திரம் எப்படி பலிக்கும்? மந்திரம் பலிக்காது. மகாமந்திரம்னு சொல்லும் போது அதுக்கு எவ்வளவு மரியாதை நாம் கொடுக்கணும், அவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிவ பஞ்சாட்சரம் நமக்கு வள்ளல் பெருமான் கொடுத்துட்டு போயிருக்கிறார். சிவாய நமை என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் என்னாலும் இல்லை, மகாமந்திரத்தை சிந்தித்திருப்போருக்கு மரணமே என்னாலும் இல்லை. அங்க அபாயம் தான் இல்லை, இங்க மரணமே கிடையாது. அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மகாமந்திரத்தை ஜபித்துக் கொண்டே இருக்கும். அதை ஜபிக்க ஜபிக்க மனசு தூய்மை ஆகிட்டே போகும். அப்படிப்பட்ட ஒரு மகாமந்திரத்தை வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு அருள் இருக்கின்ற. இன்னொரு கடிதத்துல ஒரு முக்கியமான விஷயம், எந்த காலத்தில் எந்த இடத்தில் எந்த விதமாக எந்த மட்டில் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அந்த காலம் அந்த இடம் அந்த விதம் அந்த மட்டு பொருந்த பொசிப்பிக்கின்றது. திருவருள் சக்தியாக இருந்தால் நமக்கு என்ன சுதந்திரம் இருக்கின்றது? எல்லாம் திருவருள் காரியம் என்று, திருவருள் சக்தி காரியம் என்று அதை தியானித்திருக்க வேண்டும். உண்மை இது, இதை கொண்டு தெளிந்திருக்க வேண்டும். நமக்கு என்ன கொடுக்கணும்னு ஆண்டவனுக்கு தெரியும். அப்பா நமக்கு என்ன கொடுக்கணும், நமக்கு என்ன வேணும்னு ஆண்டவனுக்கு தெரியும். அப்ப ஏதாவது நம்ம வேண்டி இருக்கிறோம், அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அது கிடைக்கல வேறதோ கிடைக்குது, உடனே என்ன நான் என்னமோ வேண்டினே என்னமோ கிடைச்சிருச்சே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. நமக்கு எதை தர வேண்டும் என்று ஆண்டவனுக்கு தெரியும், அதை கொடுத்திருக்கின்றான். நம்ம வேண்டினது தப்புன்னு அர்த்தம், நம்ம எது அதிக பிரசங்கித்தனமா வேண்டி இருக்கிறோம், நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. அது வந்ததுக்கு அப்புறமா தான் அஜிங்கோ முன்னாடியே அதை நம்ம பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும். அதனால என்ன சொல்றாரு, அந்த இடம் அந்த விதம் அந்த மட்டு பொருந்த பொசிப்பிக்கின்றது திருவருள் சக்தியாக இருந்தால் நமக்கு என்ன சுதந்திரம் இருக்கின்றது? எல்லாம் திருவருள் சக்தி காரியம் என்று அதை தியானித்திருக்க வேண்டும். அவ்வளவுதான், எல்லாம் அவன் கொடுக்கிறான், அவன் கொடுக்கிறான். நமக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? ஏதோ மாத்தி கேட்டுட்டோம் போல இருக்கு, இதுதான் நமக்கு இருக்கணும்னு இருக்கு, இதுதான் நமக்கு இறைவன் கொடுக்கிறான். அப்ப அதை நம்ம வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணும். இப்படி அருமையான ஒரு கருத்து இந்த கடிதத்தின் மூலமாக. வெற்றி 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 அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் நம்ம சன்மார்க்கத்துல வாழ்த்தறது வழக்கம். எல்லாரையும் ஏதாவது விசேஷ கிழங்கல பிறந்த நாள் அப்படின்னா வாழ்த்தறது வழக்கம். என்ன பாட்டு சொல்லி வாழ்த்திட்டு இருக்கிறோம்? வடிவடி மாணிக்க மாலையில இருந்து ஒரு பாட்டு எடுத்துக்கோ, வாழ்நாள் அறைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் பூண்ணால் இடம் புகழ் போதம் பெறுவர் பின் உண்மையொன்றும் காணார் நின்னாவும் கருதுகின்றோர் ஒற்றி கண் முதல் பால் மான ஆர்வம் ஒற்றமையிலே வடிவுடை மாணிக்கமே. இந்த பாட்டு தானே சொல்லி வாழ்த்துவோம், இது வாழ்த்தக்கூடிய பாடலா? கொஞ்சம் சிந்திக்கணும். அதுல என்ன சொல்றார், வாழ்நாள் அறைவர் கரெக்ட், வறுமையுறார் கரெக்ட், யாரு நின்னாவம் கருதுகின்றோர் ஒரு கண்டிஷன் வைக்கிறார், உன்னுடைய நாமத்தை சிந்தனையிலே வைத்துக் கொண்டிருப்பவர்கள் வாழ்நாள் அடைவர் வறுமையுறார் நன் மனை மக்கள் பொன் பூ நாள் இடம் புகழ் போதம் பெறுவர்
பின் பொன்மை என்றும் காணார் நின்னாமம் கருதுகின்றோம். அது வாழ்த்து கிடையாது. நின்னாமம் கருதுகின்றோர் இப்படி எல்லாம் இருப்பாங்க. இறைவனுடைய நாமத்தையே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்நாளை அடைவார்கள். வறுமை கிடையாதவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா சுகபோகங்களையும் அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம் அந்த பாடலை வாழ்த்துவதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் தவறு. அப்ப எதை நம்ம வாழ்த்துறதுக்கு பயன்படுத்தலாம்? வள்ளர் குருமன் ரத்தமொழியார் வாழ்த்துறார் பாருங்க. கல்வியில் கேள்வியில் கடலினும் சிறந்து அன்பரி ஒழுக்கம் அமைந்த எண்ணிரண்டு கண்போல் என்பால் கனிவு கொண்ட வந்த குணரத்தினி குடும்பத்துடனே தீர்க்காயும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நூலரும் கீர்த்தியும் சிவந்திகள் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்து அருள் துணையால் வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க. எப்பேற்பட்ட வாழ்த்து! இந்த திருமுகத்திலிருந்து இந்த வாழ்த்தை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு யாருக்காவது விசேஷம், கல்யாண நாள் வருவாங்க, கல்யாணத்துக்கு வருவாங்க, பிறந்த நாள் வருவாங்க, பரீட்சை பாஸ் பண்ணிட்டு வருவாங்க, இப்படி அவங்க எல்லாருக்கும் இதை சொல்லி நாம் வாழ்த்த வேண்டும். எவ்வளவு அழகா வாழ்த்துறாரு திருமுகத்தார். கல்வியில் கேள்வியில் கடலினும் சிறந்து அன்பரி ஒழுக்கம் அமைந்து எண்ணிரண்டு கண்போல் என்பால் கனி கொண்டமர்ந்த குணரத்திரணி குடும்பத்துடனே தீர்க்க ஆயிடும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நூலரும் கீர்த்தியும் சிவந்திகள் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்து அருள் துணையால் வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க. நான் இந்த திருமங்கல்ல படிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த வாழ்த்து பாடலை மாத்தினேன். அப்ப இதை எடுத்துக்கொண்டு நாம் அனைவரையும் வாழ்த்த வேண்டும். அடுத்தது இன்னொரு மறுவானை பெண்ணாக்கி ஒரு கணத்தில் கண் பிழித்து பயங்கும் அப்பெண் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்பு என்ற உருவனேனும் கருவானையுரை இறங்காது இருடப்பை கடிந்து உண்ணும் கருத்தனேல் என் குருவானை எமது சிவக்கொழுந்தானை ஞானி என கூறோனாதே. இந்த திருமுகத்துல இந்த பாடலை முதல்ல எழுதுறார். அறிபிரமாதிகளுக்கும் உரிய காரியம் அப்படின்னு சொல்லி மறுவானை பெண்ணாக்கி ஒரு கணத்தில் கண் விழித்து வயங்கும் அப்பெண் உருவானை உருவாக்கி ஆணை பெண்ணாக்குவான் பெண்ணை ஆணாக்குவான் அவ்வளவு ஆற்றல் உண்டு. அது மட்டும் இல்ல, இறந்தவரை எழுப்புகின்ற உருவனேனும் செத்தவங்களை எழுப்பக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்படி இருந்தா கூட கருவானையுரை இறங்காது உயிர் உடம்பை கடிந்துண்ணும் கருத்தனை ஒரு புறாலை அந்த மாமிசத்தை உண்ணலாம் என்கின்ற சிந்தனை இருந்தாலே கருத்தனே என் குருவானை என்னுடைய குருவின் மீது ஆணை எமது சிவக்கொழுந்தானை அவனுடைய ஆணை அப்படி புலாலை உண்ணலாம் என்று கருதுபவனை ஞானி என கூறவனாது என்ற அவன் ஞானி அல்ல அப்படின்ற அவனை ஞானி என கூற உணாது. எப்படி ஆணை பெண்ணாக்கி பெண்ணை யானாக்கி இறந்தவரை எழுப்பக்கூடிய வல்லமை இருந்தாலும் புலால் உண்ணலாமா என்ற சிந்தனை அவனுக்கு இருந்தால் அவன் ஞானி அல்ல, அவனை ஞானி என்று கூறக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு கடிதத்துல கொடுக்க. அப்ப எவ்வளவு இப்ப நீங்க பார்க்கலாம், மற்ற சமய குருமார்கள் எல்லாம் கூட நீங்க எடுத்துக்கலாம், அவங்களெல்லாம் நம்ம குருமார்கள் ஞானின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பல மார்க்கங்களில் இருப்பவர்கள் அந்த மாமிசத்தை உண்ணக்கூடியவர்களை நாம் எப்படி குருவாகவோ எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்களை ஞானி என கூற உணாது அப்படின்ட்டார் வள்ளல் குருமார். அந்த புலால் உண்பவர்களை நம்ம வந்து மேல நோக்கி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள் அனைவரும் என்ன சொன்னாரு, புறையினத்தார் மனித இனமே இல்லைன்ட்டார். அவர்கள் எல்லாம் புறையினத்தை வேற இனையாவுங்க, நாமெல்லாம் மனித இனம், அதிலே மாமிசத்தை தவிர்த்தவர்கள் எல்லாம் அகவினத்தார் அன்பானவர்கள், இவங்க எல்லாம் மனித இனமே இல்ல புற இனத்தார் வேறு இனம். அப்ப அவங்களை போய் எப்படி ஞானின்னு சொல்றது? ரொம்ப அற்புதமாக இந்த திருமுகத்தில் இருந்து அந்த விஷயத்தை எடுத்துக் கொடுக்கிறார்.
நமக்கெல்லாம் எல்லாரும் அலுவலகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க இல்லையா, எல்லாரும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். உடம்புக்கு முடியலன்னா எவ்வளவு நாள் லீவ் போடுவோம்? ஒரு ஒரு வாரம் லீவ் போடுவோம், ஒரு நாள் லீவ் போடுவோம், அப்புறம் ரெண்டு நாள், அப்புறம் ஒரு வாரம் போடும், அதுக்கப்புறமா லீவ் ஒரு வாரம் லீவ் போட்டு ஆபீஸ்க்கு போய்த்தான் ஆகணும் அப்படின்னு அப்படியே உசுர கையில பிடிச்சிட்டு ஆபீஸ்க்கு போறது, இதுதான் நம்மளுடைய வழக்கம் இல்லையா? வள்ளல்குருமார் ரத்தன முதலியாருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அவர் ரத்தன முதலியாருக்கு உடம்பு சரியில்லை, என்ன அப்படின்னா இருமல் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. முசுமுசுக்கை சமூலம் கொண்டு வந்து பசும்பாலை ஊற வைத்து உலர்த்தி இடித்து சூரணமாக வைத்துக் கொண்டு நித்தியம் காலையில் தேயிலை தண்ணீர் காய்ச்சி சாப்பிடுவது போல ஜலத்தில் போட்டு சுண்ட வைத்து பசும்பால் சர்க்கரை மிளகு பொடி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வர வேண்டும். இதை சுவாமிகளுக்கு தெரிவித்து அவாளை கொண்டு செய்வித்து சாப்பிட்டு கொண்டு வர வேண்டும். நீ கூட செய்யாத, சுவாமிகள் இருக்கிறார், அவர்கிட்ட சொல்லி அவரை செய்ய சொல்லி அவரை செஞ்சு கொடுக்க சொல்லு, அதை வாங்கி வச்சு நீ சாப்பிடு. சாப்பிட்டு என்ன விஷயம்னா, தங்கள் சுப சரித்திரங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன், தங்களுக்கு இருமலால் தேகம் அபக்குவமாக இருக்கிறதாக தபாலில் எனக்கு தெரிவித்தார். இருமல், ரத்னமொழியாருக்கு இருமல் வந்திருக்கு, அதுக்கு இவ்வளவு விஷயம். அந்த முசுமுசுக்கை சம்பளம் கொண்டு வந்து அதை வந்து பாலில் ஊற வச்சு அதெல்லாம் வந்து சாமியை செய்ய சொல்லி கொடுத்து அதை வாங்கி சாப்பிடு. அதுக்கு அடுத்ததான் முக்கியமான விஷயம், உத்தியோகம் தடையாக இருந்தால் அதை விடுத்து தேகத்தை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். இருமல் வருது, அந்த இருமலுக்கு உத்தியோகம் தடையா இருந்தா வேலையை விட்டுருங்கிறார். அப்ப தேகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வள்ளலார் கொடுக்கிறாருங்கிறத நம்ம இந்த கடிதத்தில் இருந்து பார்க்கலாம். வெறும் இருமல், நம்மளாம் இருமலை ஒரு விஷயமாவே பார்க்க மாட்டோம். ஆஹ், பாலில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கூட நான் குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு போறேன் போயிடுவோமா இல்லையா? இல்ல வெத்தலை பார்க்க கூட அதுல கொஞ்சம் மிளகு வச்சு மின்னுட்டு வாய் நான் போயிட்டே இருக்கிறேன்னு போயிட்டு இல்லையா? ஆனா இங்க வள்ளலார் உத்தியோகம் தடையா இருந்தால் எப்படி, நம்ம வந்து தேகம் வந்து உத்தியோகத்துக்கு தேகம் தடையா இருக்குது அப்படின்னா தேகத்தை வந்து எதையாவது மாத்திரம் பண்ண சாப்பிட்டு உத்தியோகத்துக்கு போயிரும். வள்ளல் குருமன் தேகம் பத்துவமா இருக்கிறதுக்கு உத்தியோகம் தடையா இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. அப்ப எது முக்கியம்? தேக ஆரோக்கியம் தான் முக்கியம். அது ரொம்ப அழகா இந்த கடிதத்தை தெரிவிக்கின்றார்.